தொடரும் அழகான சத்தங்கள்ல எதுவும் ஒண்ணு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஏரி ஒரு பிரமாதமான பாட்டு, சிங்கிள் ஹம்பேக் வேல் பாடுறது. இந்த அழகான மெல்லடி 2500 கிலோமீட்டர் இருக்கிற இந்த கடல்ல இருக்கிற மத்த வேலுக்கும் நல்லாவே கேட்கும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுங்க இந்த அழகான பாட்டை பாடுறதுக்காக வாய திறந்து பாடுறது இல்ல. அப்படின்னா இந்த வேல்ஸ் எப்படி பாடுது? டிவி வழியா பாக்கிறதுனால கேக்கிறதுக்கு கொஞ்சம் மெல்லடியா இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா, ஒரு 50 அடி நீளம் இருக்கக்கூடிய ஹம்பேக் பாடுச்சுன்னா உங்க காது ஜபல கிழிஞ்சு தொங்கும். 175 டெசிபல்ஸ் இருக்கிற இது பூமியில வரக்கூடிய லவுடஸ்ட் சவுண்ட்ஸ்ல ஒண்ணு. ஒருவேளை நடுக்கடல்ல அழகான சத்தம் கேட்டுச்சுன்னா பேகின்னு நினைச்சு பயந்துடாதீங்க. ஒரு மேல் ஹம்பேக் தொடர்ந்து பல நாட்கள் வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், அதுக்கு வோக்கல் கார்ட்ஸே இல்ல. இன்னும் சொல்ல போனா அது தண்ணிக்குள்ள 90 அடி வளர வரைக்கும் பாடவே ஆரம்பிக்காதா. ஏன்னா அவ்வளவு பெரிய தலை தண்ணியில நிக்கணும் இல்லையா. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேல்லாம் வாயால பாடலையா, தொண்டையாலதான் பாடுதான். வேலுடைய செஸ்ட் அண்ட் த்ரோட் மசில் கான்ட்ராக்ட் ஆகும் போது அதோட லங்ஸ்லயும் ஏர் பேக்ஸ்லயும் காத்து முன்னையும் பின்னையும் போயிட்டு போயிட்டு வருது. இப்படி போகும்போது இந்த காத்து யூ ஃபோல்டுங்கிற சத்தம் கொடுக்கிற டிஷ்யூ வழியா தாண்டி போகுது. அதுதான் வைப்ரேஷனை ஏற்படுத்தி ஹாண்டிங் சவுண்ட கொடுக்க வைக்குது. இந்த சவுண்ட் அதோடைய த்ரோட்ல ஆம்பிளிஃபை ஆகுது. அக்கோடியன் மாதிரியான கழுத்து பகுதி வழியா அது வெளியே வருது. ஆனா பாடும் போது இதுக்கு தலைகீழ திரும்பறதுக்கான காரணம் என்னன்னு இன்னும் தெரியல. ஒருவேளை தொண்டையே தரையை நோக்கி வைக்காம கடல் பரப்பை நோக்கி வைக்கும் போது பாட்டு கடல் பரப்புல நல்லா பரவுன்ற எண்ணமோ என்னமோ, இதுங்க தண்ணியிலே இருக்கிறதுனால நல்லா சாதகம் பண்ணுதோ, எது எப்படியோ இதுங்க பாடுற பாட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரைக்கும் கேக்குது. லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹம்பேக் மேல் சவுண்ட ஷேர் பண்ணுமா. மாக்கிங் பேர்ட்ஸ் மாதிரி இதுங்க கேக்குற பாட்டை அப்படியே ரிப்பீட் பண்ணி அதுங்களும் பாடுதுங்க. இப்படி பாட்டு மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். பாட்டு தெரியலனா அப்டு ரூட்டா கட் பண்ணுற மாதிரி குழம்பு முதே ஸ்டாப் பண்ணிட்டு புது பாட்டா ஆரம்பிச்சிருமா. ஆனா அதுங்க ஏன் பாடுது? இந்த கேள்விதான் விஞ்ஞானிகளை பல தலைமுறைகளா குழப்பிட்டு வருது. ஆனா இப்ப அவங்களுக்கு இதுக்கான ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு. இதே கவிதையா சொல்லுனா, ஆண் திமிங்கலம் பாட்டு பாடும் காலம், குட்டி போடும் காலம், காதல் பாட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த பாடல் என்னவளே அடி என்னவளே.